பொங்கல் பரிசாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. 1 கிலோ பச்சரிசி சர்க்கரையுடன் வரும் 2ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என அறிவிப்பு. புதிய வகை கொரோனா பரவலை தடுக்க பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும். மருத்துவ உள்கட்டமைப்புகளை தயார் நிலையில் வைத்திருக்கவும் பிரதமர் மோடி அறிவுறுத்தல். புதிய வகை கொரோனா குறித்து மக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம். அதிகாரிகளுடனான ஆலோசனைக்கு பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னை விமான நிலையத்தில் நாளை முதல் ரேண்டம் முறையில் கொரோனா பரிசோதனை. ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நாளை ஆய்வு நடத்த இருப்பதாகவும் தகவல். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் அனுமன் ஜெயந்தி விழா கோலாகலம். ஒரு 108 வடை மாலைகளுடன் ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பு. வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகரும் வேகம் அதிகரிப்பு. தென்மேற்கு திசையில் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் 25-26ஆம் தேதிகளில் தென் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. இலங்கை கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. பழங்குடியினர் பட்டியலில் இணையும் நரிக்குறவர்கள், குருவிக்காரர்கள். மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் மசோதா நிறைவேற்றப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அணிக்கு எதிராக விரைவில் போட்டி பொதுக்குழு கூட்டம். மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை முடிந்த நிலையில் பன்னீர்செல்வம் தகவல். சிவி சண்முகத்தை விமர்சித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் கண்டனம். எடப்பாடி பழனிசாமி மௌனம் காப்பதால் அதிமுக பாஜக கூட்டணியில் சலசலப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் கொச்சியில் இன்று நடக்கிறது. பென் ஸ்டோக், சாம் கரன், ஜெகதீசன் ஆகியோர் அதிக விலைக்கு ஏலம் போக வாய்ப்பு. தமிழ்நாடு முழுவதும் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு விதவிதமாக கேக் தயாரிக்கும் பணிகளும் தீவிரம். சென்னையில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழா நிறைவு பெற்றது. விஜய் சேதுபதி, பூராமு ஆகியோருக்கு சிறந்த நடிகருக்கான விருது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.